டிடி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று 26ஆம் தேதி ஜூலை மாதம் 2018 வியாழக்கிழமை. பிறந்திருக்கின்ற இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று உங்கள் எல்லோருக்கும் பொதுவாக இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். ஆம், இந்த நாளிலே நாங்கள் நாளின் நேரத்துக்காக எங்களிடம் 3 பத்திரிகைகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அவற்றின் செய்திகளையும் அவற்றின் ஆய்வுகளையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலில் தினக்குரல் பத்திரிகையை எமது பார்வைக்காக எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக சர்வதேச அழுத்தங்களுக்காக தூக்கு தண்டனையை அரசு நிறுத்தாது என்கின்ற தலைப்பிலே அது பிரதான செய்தியாக அங்கே திட்டப்பட்டுள்ளதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் வலம்புரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் எனது ஆட்சியில் இலங்கையை முதலிடத்துக்கு கொண்டு வருவேன், ஐநா பிரதானிகள் கூட்டத்தில் ஜனாதிபதி மைத்ரி சவால் என்கின்ற தலைப்பிலே அந்த செய்தி அமைப்பிட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம் உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் இந்திய சீன போட்டியால் வடக்கு வீடமைப்பு கைநழுவக்கூடாது, அமைச்சரவை பேச்சாளர் ராயுத தெரிவிப்பு என்கின்ற தலைப்பிலே அந்த பிரதான செய்தி அங்கே திட்டப்பட்டுள்ளதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாளில் நாங்கள் எங்களுடைய பிரதான அல்லது முதன்மைப்படுத்தப்பட்ட செய்தியாக பார்க்கின்ற பொழுது வலம்புரி பத்திரிகையை எமது பிரதான தலைப்பு செய்திக்காக நான் எடுத்துக் கொள்கின்றோம். அதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக எனது ஆட்சியில் இலங்கையை முதலிடத்துக்கு கொண்டு வருவேன், ஐநா பிரதானிகள் கூட்டத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சவால் என்கின்ற தலைப்பிலே அந்த செய்தி அமையப்பெற்றுள்ளதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தியை நாங்கள் உட்சென்று பார்த்தால் உலகில் லஞ்சம் ஊழல்களுக்கு எதிராக செயற்படும் நாடுகளின் வரிசையில் இலங்கையை முதலிடத்துக்கு கொண்டு வருவது எனது எதிர்பார்ப்பு என்றும் தனது ஆட்சி காலத்துக்குள் அதனை சாதித்து காட்டுவதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஐநா பிரதானிகள் கூட்டத்தில் சவால் விட்டுள்ளார் என்கின்ற வாரம் அந்த செய்தியை தொடர்ந்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்திலே அந்த செய்தியை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமாக இருந்தால், அதாவது நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஐநா பிரதானிகள் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வந்து சர்வதேச அமைப்புகளின் தலையிடும் உதவியின் தேவை என்றும் ஜனாதிபதி இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறு அந்த செய்தி அவ்வாறாக நிறைவுக்கு வந்திருப்பதை நாள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்தியை பொறுத்தவரையிலே எனது ஆட்சியில் இலங்கையை முதலிடத்துக்கு கொண்டு வருவேன், ஐநா பிரதானிகள் கூட்டத்தில் ஜனாதிபதி மைத்ரி சவால் என்கின்ற இந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது ஏனைய பத்திரிகைகளிலும் சில பத்திரிகைகள் இந்த செய்தியை தந்திருக்கின்ற நிலையிலே ஏனைய விடயங்களை தாங்கியவாறு பல பத்திரிகைகள் தங்களுடைய செய்திகளை வெளியிட்டுள்ளன. இந்த செய்திகள் தொடர்பாக இருந்தாலும் கூட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இந்த ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது இந்த நாட்டிலே இருந்த அரசின் நிலைமைகள் எவ்வாறாக இருந்தன என்பது தொடர்பிலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு முக்கியமான விடயம். கடந்த காலங்களிலே யுத்தம் இடம்பெற்று பின்னர் ஒரு அமைதியான சூழல் இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே தான் அல்லது மக்களுடைய இயல்பு வாழ்வு ஓரளவுக்கு திரும்பிக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே தான் 2015ஆம் ஆண்டு இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு பின்னதாக தமிழ் மக்கள் மத்தியிலே அவருடைய வாழ்விலே எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்கின்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுதுதான் இந்த விடயத்தை நாங்கள் இந்த செய்தியின் ஊடாக நாங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவுக்கு வந்ததன் பின்னர் அதிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியிலே நடந்த மாற்றங்கள் அல்லது ஏற்றங்கள் தமிழ் மக்கள் அதாவது தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்த விடயங்கள் தொடர்பாக தான் நான் இந்த விடையிலே ஆராய்கின்றோம். அதன் பிரகாரமாக 2015ஆம் ஆண்டு வரை நடந்த மாற்றங்கள் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு போருக்கு பின்தான் ஒரு மாற்றம் ஒன்று எவ்வாறாக ஏற்பட்டிருந்தது, அந்த காலப்பகுதியில் இருந்த நிலைமைகள் என்ன என்ற ஒரு நோக்கத்தை நான் இங்கே பார்க்கின்ற பொழுது 2015ஆம் ஆண்டுக்கு பின்னதாக இந்த மாற்றங்கள் எவ்வாறாக ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலே மாற்றம் கண்டிருக்கின்றதா என்கின்ற கேள்வியை நான் கேட்க முடியாது இருக்கிறது. அதாவது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கிறது, வடக்கு கிழக்கு பகுதிகளிலே எவ்வாறான மாற்றங்கள் உருவாகி இருக்கின்றன, இப்பொழுது இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளிலே எவ்வாறான நிலைமையிலே மக்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழவே செய்கின்றது. அந்த வகையிலே தான் இந்த
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஐநா பிரதானிகள் கூட்டத்திலே தனது ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். முதலிடத்துக்கு கொண்டு வருவேன், அதாவது எனது ஆட்சியில் இந்த நாட்டை முதலிடத்துக்கு கொண்டு வருவேன் என்று கூறியிருக்கின்றார். அவ்வாறாக இருக்கின்ற பட்சத்திலே தமிழர் மக்களுடைய வாழ்க்கையும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அந்த நிலைமை வந்தால் எங்களுக்கும் சந்தோஷம். இந்த மக்களுடைய தேவைகள் எவ்வாறாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன என்கின்ற விடயங்கள் எல்லாம் இது நாங்களும் ஆராய வேண்டிய தேவையே இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளனவா என்கின்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது, வடகிழக்கு பகுதிகளிலே பொதுமக்களின் காணிகள் இதுவரையில் முற்றாக விடுவிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அதே போன்று அரசியல் கைதிகளுடைய விடுதலை முழுமையாக முழுமைப்படுத்தப்படவில்லை. அதே போன்று காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய நிலைமையும் இன்னும் சரியான முறையிலே தீர்வு காணப்படாத நிலையிலே அவருடைய போராட்டம் மாற்று வழியிலே இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் அறிவோம். அதுபோன்று ஏனைய பல விடயங்கள் தொடர்பாகவும் இன்றும் இந்த நிலைமைகள் இருக்கின்றபடியினாலே இந்த எனது ஆட்சியில் இலங்கையை முதலிடத்துக்கு கொண்டு வருவேன் என்கின்ற விடயம் எவ்வாறாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்கின்ற விடயம்தான் நாங்களும் உற்று நோக்க வேண்டி இருக்கிறது. இங்கே நாங்கள் இப்பொழுது தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொள்கின்றோம். அதனுடைய முதலாவது தலைப்பு செய்தியாக, சர்வதேச அழுத்தங்களுக்காக தூக்கு தண்டனையை அரசு நிறுத்தாது, இந்த தலைப்பில் ஒரு செய்தி இருக்கிறது. அது பிரதான செய்தியாகவும் இருக்கிறது. இந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது, சர்வதேசத்திடமிருந்து கிடைக்கும் எந்த சலுகை இல்லாது போனாலும் பிரச்சனை இல்லை, போதைப் பொருட்கள் குற்றங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவது என்ற தீர்மானத்தில் ஜனாதிபதி உறுதியாக இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை சிறைகளில் உள்ள குற்றவாளிகளுக்கு அங்கிருந்து கொண்டு வெளியே போதைப் பொருள் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடும் செயற்பாடுகளில் உதவியளிக்கும் சிறைச்சாலை அதிகாரிகள் தொடர்பாகவும் அறிய கிடைத்துள்ளதாகவும், அவர்கள் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாரம் இங்கே ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ள கருத்தை நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கின்றோம். அதாவது அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்கின்றவாறு அவர் கூறுகின்றார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போது, மரண தண்டனையை நிறைவேற்றுவது தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்கள் தொடர்பாகவும், அதற்கு உள்நாட்டு மற்றும் சர்வதேச ரீதியில் வெளியிடப்படும் எதிர்ப்புகள் தொடர்பாகவும் ஊடகவியலாளர்களினால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் பலவும் எதிர்ப்பு வெளியிட்டிருப்பது தொடர்பாகவும், மரண தண்டனையை நிறைவேற்றினால் ESP வரிச்சலுகைகள் உள்ளிட்ட சலுகைகளை நிறுத்த வேண்டி வரும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருப்பது தொடர்பாகவும் ஊடகவியலாளர்களினால் அமைச்சரிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதற்கு பதிலளித்த அமைச்சர் தெரிவிக்கும் போது, மரண தண்டனை தொடர்பான தீர்மானத்துக்கு அமைச்சரவையில் ஏகமனதான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. எடுக்கப்பட்டுள்ள தீர்மானமானது விசேட நிலைமைகளை அடிப்படையாக கொண்டே உறுதியான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருளை இங்கு இறக்குமதி செய்யும் பிரதான நபர்கள் அந்த குற்றத்தில் சிக்கி அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பின்னரும் சிறையில் இருந்து கொண்டு தொடர்ந்தும் இந்த போதைப் பொருளை கொண்டுவரும் செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். இவ்வாறான குற்றச் செயலுடன் தொடர்புடையவர்களுக்கே மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்கின்ற வாரத் தொடர்கின்ற செய்தியை பார்க்கின்ற பொழுது, இலங்கைக்கு இவ்வாறாக போதைப் பொருளை கொண்டு வரும் 19 பேரை போலீஸ் உளவு பிரிவினர் அடையாளம் கண்டுள்ளார்கள். எவ்வாறாயினும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள மற்றவர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு இதனை கொண்டு வரவில்லை. ஜனாதிபதி உறுதியான நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றார். சர்வதேசத்தின் எந்த சலுகைகள் இல்லாது போனாலும் பிரச்சனை இல்லை, இதனை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாட்டில் அவர் இருக்கின்றார் என்றவாறு அந்த அவருடைய செய்தியினுடைய விரிவாக செல்வதை நாள் காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே தினக்குரல் பத்திரிகையை தான் எடுத்துக் கொள்கின்றோம். அதனுடைய இன்னொரு செய்தியை பார்க்கின்ற பொழுது, மாகாண சபை தேர்தல் பழைய முறைக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவு என்கின்ற தலைப்பிலேயும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தல்களை எந்த முறையில் நடத்துவது என்ற சர்ச்சை இடம்பெற்று வரும் நிலையில், இந்த தேர்தலை பழைய முறைமையின் பிரகாரம் உடன் நடத்த வேண்டும் என்று நேற்று தினம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் கூடிய ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மாகாண சபையினுடைய தேர்தலை பழைய முறையில் நடத்த வேண்டும் என்று சிறுபான்மை கட்சிகள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவும் பழைய முறையில் தேர்தலை நடத்த ஆதரவளித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டம் நேற்று கட்சி அதன் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் பிரதமர் தலைமையில் நடைபெற்றிருந்தது. இதில் கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மாகாண சபை தேர்தல் முறைமையை எந்த முறையின் கீழ் நடத்துவது
என்பது தொடர்பில் சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. சிறுபான்மை கட்சிகள் மாகாண சபை தேர்தல் பள்ளிய முறையில் தான் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்ற நிலையில், மாகாண சபை தேர்தலை பழைய முறைமையின் கீழ் உடன் நடத்த வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியும் தீர்மானம் எடுத்துள்ளது. இந்த கூட்டத்தில் மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக பிரதமரும் தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதற்கு அமைவாக வடமாகாணம் தவிர்ந்து ஏனைய 5 மாகாணங்களுக்கு தேர்தல் நடத்துவதாக இருந்தால் டிசம்பரில் தேர்தல் நடத்த முடியும். அப்படி அல்லாது வடக்குடன் இணைத்து 6 மாகாணங்களுக்கு தேர்தல் நடத்துவதாக இருந்தால் ஜனவரியிலேயே தேர்தல் நடத்த வேண்டி ஏற்படும். எவ்வாறாயினும் உடன் தேர்தலை நடத்த வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் என்றவாறு அந்த செய்தியை தொடர்ந்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்தியின் அடிப்படையை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், பழைய முறையிலேயா அல்லது புதிய முறையிலேயா இந்த தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஆய்வு வந்த பொழுது, அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஆய்வுகள் வந்த பொழுது பாரிய சிக்கல்கள் இருந்தன. அதாவது புதிய முறையிலே தான் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சாராரும், இல்லை பழைய முறையில் தான் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்று இன்னொரு சாராரமாக பல்வேறுபட்ட நிலைமைகள் ஏற்பட்டிருந்த நிலையிலே தான் புதிய முறையிலே இந்த தேர்தல் நடத்தப்பட்டிருந்தது. இப்பொழுது புதிய முறையிலே நடத்தப்பட்டதன் அடிப்படையிலே எந்த கட்சிகள் ஒரு அறுதி பெரும்பான்மையோடு தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை சபையிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கான நிலைமை பெரும்பாலும் இல்லாமலே போயிருந்தது. குறிப்பாக வடபகுதியை பார்க்கின்ற பொழுது, அதிலும் குறிப்பாக யாழ் மாவட்டத்தை பார்க்கின்ற பொழுது, எந்த கட்சியும் ஒரு, அதாவது ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஊர்காவத்துறை பிரதேச சபையை தன்னுடைய கைவசம் எடுத்துக் கொண்டுள்ள நிலையில், ஏனைய எந்த கட்சியுமே ஒரு சபையிலே அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று தனியே ஆட்சி அமைக்கும் அங்கீகாரத்தை இழந்திருந்தது எல்லோருக்கும் தெரிந்தபடியே. ஆகியனால்தான் இந்த நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை போன்று ஒரு பாரிய நெருக்கடி வந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு நிலைமையை கருத்தில் கொண்டுதான் சிலர், அதாவது சிறுபான்மையின கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து பழைய முறையில் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக அதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், ஒரு புதிய முறையிலே தேர்தல் நடத்துவதாக இருந்தால் அதனுடைய சட்ட திட்டங்கள் எவ்வாறாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டும், அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்கின்றதை வரையறுப்பது என்பது ஒரு மிக முக்கியமான விடயம். அதற்கு காலம் எடுக்கும். ஆகிய நிலைதான் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்களும் இந்த பழைய முறைமையின் கீழ் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகின்றார். நேற்று தினத்திலே பார்க்கின்ற பொழுது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் கொழும்பு ஸ்ரீகோத்தாவில் நடைபெற்றிருக்கிறது. அதனுடைய செயற்குழுவிலே கூட பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறான கருத்தை கூறியிருக்கிறார். அதாவது மாகாண சபை தேர்தல் பழைய முறைமைக்குத்தான் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கின்றார். அதன் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது, நாள் வாசித்த விடயங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, ஜனவரி மாதம் 5 தேதி வடக்கு மாகாண சபைக்கான தேர்தல் நடைபெறும் என்கின்ற வகையிலே இந்த செய்தி அமைப்பெற்றிருப்பதை நாள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் நாள் செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது சின்னதான ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று வருவோம்.